بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله خلقكم من أنفسكم أزواجا ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون. தமையான மோகங்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒருவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே, அல்லாஹ் அல்லாத எந்த இறைவனும் கடவுளும் தெய்வமோ காடோ இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாட்டுகிறார். வெளி சமூகத்தில் இருந்து ஒருவர் குர்ஆனை அணுகும் பொழுது அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடிய ஒருவர் குர்ஆனை அணுகும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நடத்துகிற பாடம் என்ன தெரியுமா? ஓர் இறைவன் நான் மட்டுமே இருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் எங்கும் போக வேண்டாம், உங்களுக்கு மேல் இருக்கிற வானம் குறித்து நீங்கள் சிந்தனை செய்யுங்கள், பூமி குறித்து நீங்கள் சிந்தனை செய்யுங்கள், ஆழ் கடல் குறித்து நீங்கள் சிந்தனை செய்யுங்கள், உங்களையே நீங்கள் சிந்தனை செய்யுங்கள் என்று படைப்புகளை சாட்சியாக அல்லாஹ் வைத்து இதை யார் படைத்தார்? நாத்திகவாதிகள் பண்டைய காலத்திலிருந்தே உலகத்தில் இருக்கிறார்கள், தானா வந்து சிந்தனம். ஒரு விவாதம் நடக்கிறது, படைத்தவன் யார்? நாத்திகவாதிகளுக்கு பதில் சொல்வதற்காக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றார். மிகப்பெரிய இமாம், ஒரு பெரிய விவாதத்திற்கு அங்கு கூட்டம் தயாராக இருக்கிறது. நாத்திகவாதிகள் கேள்வி கேட்கறது உலகத்துல ரொம்ப சிம்பிள், பதில் சொல்றதா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் தாமதம் பண்ணாங்க. அவர்களெல்லாம் காத்திருந்து காத்திருந்து ஒரு கோப நிலைக்கு வந்துட்டாங்க. கடைசியாக இமாமுல் ஆலம் வந்து சேர்ந்தாங்க. ஏங்களேச்சு, நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் ஒருவனா பலரா? இந்த விவாதத்திற்காக இமாம் அபூ ஹனீஃபா வர்றாங்க. விவாதமே தொடங்கல. எவ்வளவு அறிவு பாருங்க. இமாமுல் ஆலம் சொன்னாங்க, இந்த விவாதத்துக்கு நான் ஒத்துக்கொண்டதை போலத்தான் நான் வந்தேன், வர்ற வழியில ஒரு ஆறு குறுக்கிட்டது, என்னால வர முடியல. அப்படி நின்று கொண்டிருக்கும் போது திடீர்னு நாலு மரம் விழுந்தது, அந்த மரம் தானாகவே படகா மாறுச்சு, அந்த படகில் நான் ஏறி இப்பொழுது வந்து சேர்ந்தேன். அவங்க எல்லாம் சிரிச்சாங்க. என்னங்க கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேண்டும்? தானாமரம் விழுந்துச்சாமா, அதுவா கப்பலா மாறிச்சாமா, அதுல நீங்க ஏறி வந்தீங்களாமா? இமாம் அல்லாஹ் கேட்டாங்க, இப்ப நீ என்ன கேட்க போறேங்கிறதுக்கு பதில் தான் நான் சொல்லி இருக்கிறேன். உலகம் தானா உருவாச்சாமா, வானம் தானா நிக்கிறாமா, கடல் தானா கொந்தளிக்குதாமா, பூமி தானா முளைவிக்குதாமா? யாரோ ஒருவன் செய்கிறான். நீ தானே கேட்ட, ஒரு ஆள் இல்லாமல் மரம் வராது, ஒரு ஆள் இல்லாமல் அங்கு படகு செய்ய முடியாது, ஒரு படகோட்டி இல்லாமல் ஆற்றை கடக்க முடியாது, ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் ஒரு ஆள் தேவை என்று உன் அறிவு சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் தானாக உருவாகி விட்டது என்று எப்படிப்பா சொல்றீங்க? அவ்வளவுதான், விவாதம் முடிச்சு போயிட்டாங்க. எல்லாம் சொல்றான் குர்ஆன் நெடுகிலும் அவன் வைத்திருக்கிற அத்தாட்சிகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. இதுல பாருங்க, சண்டை போடுறதே எல்லாம் வழியை வச்சில. சண்டை எங்க வருது? எல்லாமே எனக்கு தெரியும், நான் நினைச்சா சைத்தா புரியுமா இல்லையா? அப்ப நீங்க சொன்னாலும் நான் கேட்கணும். ஆமாங்க, கரெக்டுங்க, இல்லைங்க அது அப்படி இப்படிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னோம், போக்க புள்ளி வீட்டின் அலீம், எல்லா அறிவாளிக்கு மேல ஒரு அறிவாளி எல்லாம் வச்சிருக்கிறான். அறிவுன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிருங்க இல்லையா? எந்த இடத்துல நான் சிக்கமே தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சா எனக்கு அறிவு வளரவே வளராது. நான் யார்த்தியா கிடைக்குமா? அவுத்த கிடைக்குமா? யூத்த கிடைக்குமா? இதே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சலூன்ல உட்கார்ந்து இருக்கிறார், முடிவெட்டி இருக்கிறான்.
சில நேரத்துல நாகப்படத்து இருக்கிற அறிவு நமக்கு இருக்காது. அவன் சும்மா வெட்ட மாட்டான், அவனோட இயற்கை புத்தி ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு தான் வெட்டுவான். இப்ப இமாம் அப்படியே இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்பலாம் ஒரு பிரச்சனை பாருங்க, இந்த நாய் இருக்கா இல்லையா, இந்த நாய் எப்படி வயிற்று வருது, எப்படி வயிற்று வரல, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவங்க இமாம் எல்லா சட்டங்களையும் ஆகி தெரிஞ்சு சொல்லி இருக்கிறாங்க. குழந்தை இருக்காங்க இல்லையா, பச்சை குழந்தை சிறுநீர் தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன சட்டம், அப்ப சட்டங்களை தொகுத்துருக்கிறாங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னா அது நஜீஸ் ஆகாது. உணவு சாப்பிடுகிற குழந்தையா அடுத்து தாய்ப்பால் அல்லாதது உட்கொள்ளக்கூடியதா இருந்துச்சுன்னா அந்த சிறுநீர் நஜீஸ் ஆகும், உடம்ப கழுவணும், உடைகளை கழுவணும். பல மாதிரி சட்டங்கள் இருக்கா இல்லையா. நாய் பாத்திரத்துல வாய் வச்சிருச்சு, ஏழு தடவை மண்ண போட்டு என்ன செய்யணும், அது ஒரு சயின்ஸே சொல்லி இருக்கிறார். அந்த அளவு என்னப்பா இது, அவர் நாகம் சொன்னான். சரி என்னங்க இவ்வளவு பெரிய இமாம இருக்கிறீங்க, இது கூட தெரியாததுனால தானே கேட்கிற. அவங்க கால தூக்கி கிடைச்சுன்னா வயசு வந்துச்சு, கால தூக்காம இருந்துச்சுன்னா அந்த வயசு ஒரு லட்சத்தை ஒரு அறிவு தானே. யாரிடம் எந்த அறிவு கிடைக்கும் தெரியாது. அல்லா குர்ஆன்ல சொல்றான், சண்டையெல்லாம் விட்டு. இப்ப இந்த பயம் நமக்கு இல்லைங்க. ஒரு நான் முஸ்லீம் வெளியில் இருந்து அல்லாஹ் ஒருவனா, அல்லாஹ் பலதா, கடவுள் இருக்கிறானா இல்லையா, இதற்கு நாம் சண்டை போட வேண்டியதில்லை. குறிப்பாக இளைஞர்கள் தெரிஞ்சுக்கங்க, கடவுள் கோட்பாட்டில் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் அவனுக்கு உண்மை. புரியுதா? இப்ப நாம அல்லாஹை பத்தி பத்தியா பேசிட்டு இருக்கோம், சகோதர சமுதாயம் சிவனை பத்தி பேசுவோம், அது அவனோட பக்தி. யாருக்கு பக்தியில கை வச்சா கோவம். புரியுதா? அவன்கிட்ட போய் சிவன் தப்புன்னு சொல்லக்கூடாது, குரான யோசனை பண்ணுன்னு சொல்லணும். அவ்வளவுதான் சகோதரா நண்பனே, நீ குரான படி என்ன அல்லாவே சொல்றான். சகோதர சமுதாயத்தின் வணக்க வழிபாடுகளை ஒருபோதும் விமர்சனம் செய்யாதீர்கள். அல்லாவே பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா அவன் அந்த தப்பு சரியில்லைன்னு பார்க்க மாட்டான், அவனுக்கு பிரச்சினை பிரச்சனையாயிருக்குமா. உன் அல்லாவை அவன் ஏசுவார், உன் அல்லாவை ஏசுவதற்கு நீ காரணமாக அழகா சொல்லி கொடுக்கலாம் பாருங்க. இப்ப யாரையுமே நம்ம விமர்சனத்துக்கு போக கூடாது, குறிப்பா வணக்க வழிபாடுகள்ல. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க தம்பி, நீ சர்ச்சுக்கு போ, கோயிலுக்கு போ, ஆயிரம் கடவுளை வாங்க. ஆனா இப்படி ஒன்று இருக்கு, படியே எல்லாம் சிந்திக்க சொல்றான். யார் இதை படைத்தது? படைத்தவனுக்கான அந்த இலா கடவுள் அப்படின்னா எப்படி இருக்கணும்? இப்படி பாம்பு கடவுள் ஆகும், மரம் இப்படி கடவுள் ஆகும். ஒரே லாஜிக்கல் அல்லாஹ் சொல்றான், படைத்தவன் என்பவன் வேறு, படைப்பு என்பது வேறு. இந்த லாஜிக்கலை அப்படியே யோசனை பண்ணிட்டே போனா, படைப்பு படைப்புல நீயும் நானும் எல்லாம் ஒண்ணுதான். படைப்புங்கிறத எல்லாம் ஒன்று, அல்லாஹ் மட்டும்தான் தண்ணி அடிப்பான் இல்லையா. ரொம்ப அறிவு வேணும். குர்ஆனுக்குள் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன? சுத்தி முத்தி கடைசியில் படைத்தவனான ஓர் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். எல்லாம் யோசி, எல்லாம் யோசி. வானத்தை படைச்சதியா, நட்சத்திரங்களை படைச்சதியா, சூரியனை விட பிரம்மாண்டமான ஒளி மிக்க, வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க நட்சத்திரங்கள் இருக்கிறது. நாம நினைக்கிறோம் சூரியன் பெருசு, நட்சத்திரம் பெருசு. இந்த பூமியை விட பல்லாயிரம் மடங்கு பிரம்மாண்டமான கோள் இருக்கிறது. வளர வளர ஈமான் அதிகமாகணும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆனுக்குள் ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறான். நீங்கள் பாருங்களேன், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிந்தியுங்களேன், படைப்புகள் யாவற்றையும் நான் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறேன். வல்லாஹு கலக்கக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்கும் ஜோடியை படைத்திருக்க, தாவரங்களிலும் நான் ஜோடியை படைத்திருக்கிறேன், உங்களுக்கு அறியாத பல படைப்புகளில் நான் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறேன். இது குர்ஆனுக்குள் இருக்கிற ஒரு அதிசயம். இது எந்த கான்செப்ட்? கட்டாயமா ஜோடி ஜோடியா படைக்கணும்னு? இப்ப இந்த ஜோடி அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாம் குர்ஆன்ல லவ் ஜெயின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ஜோடின்னு சொன்னா
ஒன்று இயல்பாக நாம் அறிவு விளக்கக்கூடிய ஆண் பெண், சரியா? இது ஒரு கருத்து தப்சீர்கள் வருது. இன்னொன்று ஆப்போசிட், ஆப்போசிட் எதிர்மறையான, இதுவும் அதிசயம் தான். இப்ப சில வார்த்தைகளை நாங்க சொல்றேன், நீங்க கூடவே சொல்லுங்க. கருப்பு வெறுப்பா, கருப்பு ஆப்போசிட் சொல்லுங்க, வெள்ளை, கருப்பு வெள்ளை, வானம் இரவு, சூரியன் நவ் ஐனி முக்தலிஃபைன். அல்லாஹ் சொல்றான் பொருந்தி வருமாறு எல்லாம், அதாவது எதிர்மறையான படைப்புகளோடுதான் ஒவ்வொரு படைப்பையும் படைத்திருக்கிறேன். அதுல என்ன சொல்ல வர்றா? ஏங்க இது என்ன பெரிய ஆச்சரியம் சொல்லுங்க? இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து உட்கார்ந்து பேசணும்னு என்ன விஷயம் இருக்கு? எல்லாம் ஜோடி ஜோடியாக நான் படைத்திருக்கிறேன், என்னதான் சொல்ல வர்ற? அல்லாஹ் சொல்ல பாருங்க, சிந்திக்கிறதற்காக எல்லா படைப்புகளையும் ஜோடி ஜோடியாக நான் படைத்திருக்கிறேன். என்ன சிந்திக்கிறோம்? நான் ஒருத்தன் தான் ஒற்ற, மத்த எல்லாம் ரெண்டாம். சந்தேஷா மனசிலாயா? எண்ணத்தில் கூட அல்லாஹ் அல்லாததை அல்லாவாக கற்பனை செய்துவிடக் கூடாது. இன்னொருவன் செய்வான் என்று நினைத்தாலும் அது சிற்காயிரும். நீங்கள் வந்துவிடுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அதனாலதான் பெருமானர் சொன்னாங்க, இந்த நம்பிக்கையில ஈமான் கூடும் குறையும், டெய்லியும் கூடும் குறையும். எது? ஈமான். கலிமாவை சொல்லி சொல்லி ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனில் இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் பயன்படுத்துகிற ஜோடிகளை பாருங்கள். லைலு நஹார், இரவும் பகலும், ஷம்சு கமர், சூரியனும் சந்திரனும், லியா வலாம், இருளும் வெளிச்சமும், ஈமான் குஃபர், ஈமான் மௌத், ஹயாத், சஆதத் ஷகாவத், பாக்கியம் பாக்கியசாலி பாக்கியம் மற்றவர், ஜன்னத் சொர்க்கம் நரகம், ஜின்னு மனிதன், ஆண் பெண், இருள் பகல். நிறைய வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்திட்டு சொல்றான், உங்களையும் நாம் ஜோடிகளாக படைத்தோம். இல்லாம எதுக்கு இங்க வாழணும் சொல்லுங்க? எதுக்கு வாழணும்? இந்த இடத்துல தப்சீர்கள்ல சில இடங்கள்ல அந்த பேரே நமக்கு வரமாட்டேங்குது. என்னங்க ஆனந்தம் அல்லாத திருநங்கைகள் கண்ணியமா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒருத்தர் அப்டிக்ஷன் பண்றார் இந்த தப்சீர்கள் இல்ல, இன்னும் எல்லாமே ஜோடி ஜோடியா படைச்சிருக்கான்னு சொல்றாங்கல்ல, இது என்ன? அப்ப இது படைப்பு மிஸ்டேக்னு சொன்னா ரகுமே மிஸ்டேக் ஆயிடுச்சு, சரியா? படைப்புகளில் ஏற்படுகிற குறைபாடு, படைப்புகளில் ஏற்படுகிற, அப்ப இது பாலினம் சார்ந்த ஒரு குறைபாடு. ஆனா இஸ்லாம் ஒரு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க, ஒன்னு ஆணா இருக்கும் அல்லது பெண்ணா இருக்கும். மூன்றாம் பாலினம் அப்படின்னு சட்ட வரைக்கும் வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு நாளையும் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடியில யாராவது ஒருவருக்கு உடல் சார்ந்த பாலினம் சார்ந்த ஒரு குறைபாடு ஏற்படும். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இருந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க தெரியுமா? அப்படின்னா மூன்றாம் பாலினம்லாம் வைக்க முடியாது. ஒண்ணு ஆண் அல்லது, ஏன் இது வருது? உடல் கூறுகளால வரும், செயற்கையினால வரும். சில வீடுகள்ல பொட்டப்பிள்ளையா இருக்கு, அங்க ஒரு பையன் இருந்தானா அவன் யாரு கூட விளையாடுவான்? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தாமரை கொண்டு சுத்திட்டு இருப்பான். அது அந்த அர்த்தமாக கவனிக்கிறது.
அதே சிந்தனையில வந்தான்னு சொன்னா அவன் ஆக்டிவேஷன் அப்படியே இருக்கும், எல்லாரும் அவனை கண்டல் பண்ணுவாங்க. அதை கேட்ச் பண்றதுக்கு ஒரு கமர்ஷியலா ஒரு கூட்டம் இருக்கு. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, கும்படியில ஒண்ணு இந்த மாதிரி ஏழ்மையா இருக்கும், அதை மாத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப துணியால அது செயற்கையாக ஒரு மூன்றாம் பாலினம் உருவாக்கப்படுது. அதை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப கடினமா சொன்னாங்க, அவங்கள கொன்றணும். எல்லாம் படைச்ச படைப்பு ஒண்ணு ஆண் அல்லது பெண், தானாக செயற்கையாக மாற்றிக்கொண்டால் அவங்க கொல்லப்படவில்லையே கொடுக்கவாங்க. சரி, இது இந்த பாலியலத்தை என்ன செய்யறது? அல்லாஹ் சொன்னாங்க ஒரு சிம்பிள் இன்னும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு யூரின் டெஸ்ட் எடுக்கணும். அன்னைக்கு சொன்னாங்க ஒரு யூரின் டெஸ்ட், அந்த யூரின் எது மாதிரியா இருக்கு, எங்கிருந்து வருது, அதை வைத்து அதை ஆணாக டிக்ளேர் செஞ்சிடணும் அல்லது பெண்ணாக டிக்ளேர் செஞ்சிடணும், மூன்றாவது பாலியலம் இல்லை. இது என்ன எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஆணு முடிவு செய்யப்பட்டாதான் பள்ளிக்கு வரலாமா, ஆம்பளை பெயர் செய்யலாமா, ஜனாதா தொடர்ல ஆம்பளை பண்ணிருந்தா, குளிப்பாட்டுறத ஆம்பளையா குளிப்பாட்டுறதா, அடக்கிறத ஆம்பளையை கொண்டு போய் அடக்கிறதா, இத்தனை சட்டம் இருக்கு இல்லையா. அது பெண்ணு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டாதா வாழ்க்கை, பெண்ணோடு மனவாழ்க்கை இருக்கா இல்லையா, மதர் இருக்கா இல்லையா, அதுக்கு தலாக்கு இருக்கா இல்லையா, பால்குடி இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் கேள்விகள் வரும். அது வந்து ஆச்சுன்னா பெண்ணு, நான் பெண்கள் குறிப்பாக்கணும், பெண்ணை எடுத்தா பார்க்கணும், பெண்ணா நடக்க செய்யணும், சொத்து பிரச்சனை வரும்போது இந்த கவர்மெண்ட் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம் சொல்லுங்க. மூன்றாம் பாலியலம் வச்சுட்டா இந்த நாடு என்ன சட்டத்தை வச்சிருக்கு, உலகம் என்ன சட்டத்தை வச்சிருக்கு, தந்தையினுடைய சொத்துல என்ன தெரியுமா செய்வாங்க, நீதான் எதுவுமே இல்லை உனக்கு சொத்தே கிடைக்காது. குரான் ரொம்ப தெளிவான்னு சொல்லுது, ஒரு தந்தையின் பிள்ளையாக அதை யூரின் டெஸ்ட வச்சு ஆண் அல்லது பெண் அப்படின்னு டிக்ளேர் ஒரு தடவை தான் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டுன்னா இது ஆணு, அதை உட்கார்ந்து புத்திமதி சொல்லி கொடுக்கணும், அது மூமின்னு தான், நீ மூமின்னு தான், ஆண் மாறி நடந்துக்க. உடன் உபாதை, இந்த உபாதைய வச்சு அசிங்கமாக சித்தரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு மார்க்க சொல்லுது. இன்னைக்கும் பல சகோதரர்கள் அப்படி இருக்காங்க, எல்லா ஊரையும் போயிட்டு இருப்பாங்க, ஆனா இப்ப அது வந்து ஒரு அதிகமான பாலினமாக ஆக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களும் விரக்தியில அது வேற மாதிரி எல்லாம் போய் இது ரொம்ப சட்ட சிக்கல்களை உருவாக்கிவிடும். மோமின்களே, அல்லாஹ் சொல்றா அவருடைய அத்தாட்சிகளில் ஒன்று ஒரு ஆண், அதுக்கு இணையாக ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கோம். நீ ஆராய்ச்சி பண்ணுங்களா சொல்றான். ரெண்டாவது பாருங்க, தாவரங்களில் காசரஜனாதி அசுவாஜம்மின் நபாத்தின் சத்தா அல்ல கேட்கலாம், வானத்திலிருந்து நீரை பொழிய வைக்கிறேன் நான், மழை பொழிந்த பிறகு நீர் பூமியில போய் பூமியிலிருந்து விளை பொருட்கள் மேலோங்கி வருகிறது, அப்படி வர்ற செடி கொடி எல்லாம் சாதாரணமா நினைச்சுக்காத, அது ஆண் பெண் என்ற பாலினமுடையதாக இருக்கிறது. சயின்ஸ்ல சொன்னான், இந்த இயற்கை விவசாயத்தை அழிச்சிட்டாருங்க. இயற்கை விவசாயம் வந்து ஒரு போகம் ரெண்டு போகம் தரும், ஆனா இப்ப நவீன விவசாயம் வந்து வருஷத்துக்கு நாலு போகம் தருது. ஆசைப்படுற மனுஷன் மண்ணை அழிச்சா அவர் என்ன செஞ்சிருவாங்க, செயற்கை விவசாயத்தை செய்யறாரு, அது எல்லாமே சாவு. இயற்கை விவசாயம் எப்படி பாருங்க, ஒரு பூமியை பதப்படுத்தி அதுல விதைகளை போட்டு அது முளைந்து வரும்போது விவசாயி அவனோட வேலை முடிஞ்சு, மண்ணை என்ன பண்ணா உழுதான், பிறகு விதைகளை நட்டான், தேவையான அளவு நீரை பாய்ச்சினான், அல்லது வானத்தை பார்க்கிறான். இப்ப மழை வருது, நல்லா கேட்கிறான், விவசாயம் செய்யறது யாரா, நீ விவசாயியா, நான் விவசாயியா, உலகத்துக்கே தெரியும், மண்ணை பதப்படுத்தி விதைகளை போட்டு விட்டு வெளியே வந்து விடுகிறான், டெய்லியும் பாக்குறான், முளைக்குதான் ரப்பு எப்படி முளைச்சி வைக்கிறான் தெரியுமா, அந்த வித்து அது விதையாகி அது காயாகி அது வெடித்து அது வெளியே வந்து நீட்டி வானை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல நிலம் நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. அந்த செடிகள் முளைத்து வரும் பொழுது அந்த விவசாய பூமிக்குள்
விதவிதமான பூச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும். மண்ணுக்குள்ளிருந்து புழுக்கள் வரும், எங்கிருந்தோ பறவைகள் வரும். மனிதன் இதை வெறுக்கிறான். ஐயோ பூச்சியெல்லாம் வந்து கடிச்சிருச்சுன்னு சொன்னா விவசாயம் கட்டி போயிருமே அப்படின்னு மனுஷன் வெறுக்கிறான். ஆனா விவசாயி யாரு? அல்லாஹ். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த செடிகள் மனிதர்களுக்கு பலன் தர வேண்டுமானால் அந்த புழுக்கள் இருக்க வேண்டும், அந்த பூச்சிகள் இருக்க வேண்டும், பட்சிகள் வர வேண்டும், வெளியிருந்து ஈக்கள் வர வேண்டும், எலிகள் வர வேண்டும். இதுவெல்லாம் சேர்ந்துதான் மகசூலை பெருக்கி தருகிறது. அதற்கு மேல் சுபஹானல்லாஹ், இந்த பறவைகள் இருக்குது, இது பட்டாம்பூச்சி சொல்லுங்க, ஈ, கொசு, அப்புறம் விவசாய நிலத்தில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறது. இந்த பூச்சிகள் தான் ஆண் செடி பெண் செடியை மகரந்த சேர்க்கை செய்து அந்த விளைச்சலை அதிகமாக்கி தருகிறது. இது அவனுடைய விவசாய திட்டம். யாருடைய விவசாய திட்டம்? எங்க நான் சொல்றது கரெக்டா சொல்லிட்டு தப்பு இருக்க நீங்க சொல்றது கரெக்டா இருக்கா? இந்த பசங்கள் செயற்கை விவசாயம் தான் இனிமேல் படிப்பாங்க இல்லையா? அப்புறம் அந்த கோப்பு விடுறதுக்கு இப்ப புதுசு புதுசா நம்ம சாப்பிடுறோம் போல ஹைபிரைட், அதை வார்த்தை சொல்லுவோம் ஹைபிரைட். ஹைபிரைட் எப்படி இருக்கும்? இப்படி பார்த்த தர்பூசணி பழம் இப்படி பார்க்கலாம் சரியா, இப்படி பார்த்த தக்காளியை இப்படி பார்க்கலாம், வெண்டைக்காயை உருட்டி கொடுப்பா, சொரக்காய அகலமா கொடுப்போம். இதெல்லாம் ஆபத்து. இதுலதான் குளோனிங்ல போய் ஆட்டை கண்டுபிடிச்சான், மனுஷனை கண்டுபிடிக்கிறேங்கிறான். இதெல்லாம் விபரீதம். இந்த மேற்கத்திய மக்களுக்கு மூளை இருந்தா வேலை செய்யும். அல்லாஹ்வுடைய படைப்புல எங்கேயாவது குளறுபடி பண்ணலாமான்னு பார்ப்பான், அது அவனுக்கு தான் விபரீதமாகும். இன்னைக்கு விவசாயத்தை பற்றி தெரிந்த விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடுறான். என்ன காரணம்னா, ஒரு தடவை ஒரு மண்ணில் ஹைபிரேட் முறையில் உழுதுவிட்டால் இனி அந்த மண் இயற்கையாக விவசாயம் செய்வதற்கு உகந்ததாக இல்லாமல் செத்து போய்விடும். உரம் போட்டால் மட்டும்தான் அந்த மண் உயிர் கொடுக்கும். அல்லாஹ் அரிஸ்தானா சொல்லுங்க, அரிஸ்தானா. இப்ப நாம சாப்பிடுறோமே எதுக்கு? ஒரிஜினல் தக்காளி கத்திரிக்காய் இனிமேல் நீங்க தெரிஞ்சுக்கீங்க, ஆறு மாசத்துல விளையக்கூடிய எல்லாம் ஆறு நாள்ல வருது. இப்ப நாலு போகம் பார்க்கலாம் வருஷத்துக்கு. சொல்றது புரியுதா? ஒரு பூமியில ஒரு போகம் பார்த்துட்டு இருந்தான், அதுதான் இயற்கை. அவசரம் ரெண்டு போகம் பார்த்தான், இப்போ எத்தனையாச்சு? நாலு. மூணு மாசத்துக்கு ஒண்ணு நீங்க எழுதி வச்சுங்க. ஆறு நாளைக்கு ஒரு போகம் பார்க்கும் போது அங்க என்ன இருக்கு தெரியுமா? இன்னைக்கு போண்டா கோழி மிஷின் கோழி பாக்குறோம்ல, எல்லாமே செயற்கையா வளர்த்தா. என்ன பிசினஸ் ஒருத்தர் சொன்னாரு, கோழி 1500 ரூபா. என்ன பொருள் அதிசயமான கோழி? முட்டை, ஒரு முட்டை 100 ரூபா கருங்கோழி. இது இப்ப நீங்க டச் பண்ணி பாருங்க, வாங்கிட்டு அதுக்கான ஃபேக்டரி எல்லாம் இருக்கு. கருங்கோழி காட்டுல இருந்து ஒண்ணு கொண்டு வந்து இனப்பெருக்கம் பண்ணி அது என்ன சாப்பிடுறது தெரியுமா? எனக்கே எச்சு போச்சு. பாதாமும் விஸ்தா அக்ரோட்டும் அதை மட்டும் சாப்பிடுது. அது கக்காக்கு போனா அதுல வேறு சொல்லு இல்லை. நல்லா கோடிக்கலாம். கோடி 4 ரூபாய் இல்லைங்களா? நான் சொல்றது பண்ணைக்கு போய் பார்த்துக்கோன்னு பேசிட்டு இருக்கிறான். கருங்கோடி பண்ணையில மருத்துவம் சொல்லி வச்சிருக்கிறான். அது வந்து இந்த மாதிரி உடல் வளர்த்திருக்கும், சில நோய்களுக்கு மருந்தாக கறிதான். ஆனா அந்த கறி எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, நேரடியாக அதிகபட்ச ஊட்டச்சத்துக்கள். நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அரபி ஒட்டகத்தை அடுக்கிறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு பாதாமும் கொடுப்பான். ஏன்? அறுதான் கறி டேஸ்டா இருக்கும். அப்ப வாழ்றாங்க, நம்ம ஒரு பாதாம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு பாதாம் கிடைச்சது, எனக்கு கிலோ 800 ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளவு வாங்க முடியும்? தாவரங்களில் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக வைத்திருக்கிறான். சொல்றான் அவனோட அந்த விவசாய திட்டங்களில் இந்த பூச்சிகள் தான் என்ன செய்து மகசூல் தருது. எங்க பதிவுல எலி வர மாட்டேங்குது? ஏன் விவசாய நிலத்துல எலி எவ்வளவு வருது? விவசாயி பாடாப்படுறான்.
அந்த ஏரி வறண்டாதான் அங்கு விவசாயம் சிறப்பாக இருக்கும். அனுப்புறவன் யாரு? அந்த விவசாயி, ஒரிஜினல் விவசாயி. குர்ஆன் சொல்லுகிறது, மூமின்களே, உங்களையும் ஜோடியாக படைத்தோம், தாவரங்களையும் படைத்தோம். அதுக்கு மேல விஞ்ஞானிகள் சொல்றான் பாருங்க, மின்சாரம் இருக்கா இல்லையா, இதுல வந்து ஆர்ட் பண்ண எது சொல்லுங்க, எதிர்மறையானதுங்கிறான். இந்த ரெண்டு இல்லைன்னா அங்க மின்சாரத்தினுடைய பயன்பாடு நமக்கு வராது. அணுக்கு போறான், அணு சாதாரண அணு என்னங்க, பிளக்க 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 இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா. அணுவை பத்தி குர்ஆன் ஆராய்ச்சி செய்தா அல்லாஹ் சொல்றான், நீ எதை எடுத்தினாலும் சரி அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கும். எங்கிட்ட மட்டும் எனக்கு கீழே ஒண்ணு கிடையாது, வேலையும் ஒண்ணு கிடையாது, நான் ஒருத்தான். அணுவை அல்லாஹ் என்று சொல்லலாமா ஒருத்தன் கேட்டான். அணுவை பிளந்து பிளந்து போய் பார்க்கும் போது விஞ்ஞானிகளுக்கு கிடைத்தது புரோட்டான் எலக்ட்ரான், இந்த எதிர்மறையான இரண்டு சேர்ந்தால் தான் ஒரு அணு வேலை செய்ய முடியும்னா. புரோட்டான படுத்துறியாரு சொல்லுங்க, எலக்ட்ரான படுத்துறியாரு, புரோட்டாவை படுத்துறியாரு, கோதுமை படுத்தது அல்ல, புரோட்டாவை கண்டுபிடிச்சது. குர்ஆனில் அற்புதமான செய்திகளை அல்லாஹ் வைத்து விட்டு புரிவதற்காக, இப்போ இந்த நம்மள யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், நியூ மராது அப்படின்னு யோசி அந்த நம்பர் 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 அவங்க இருக்கீங்க, யாரும் இருக்க மாட்டேங்க, நீங்க எல்லாம் போங்க, அதுக்கு பேர் என்னங்க, நம்பர் அலர்ஜியா? ஒண்ணு இல்ல, சிம்பிள். சில பேருக்கு அந்த பைத்தியம் எப்படி வருதுன்னா, ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு சொல்றாங்க, அதுல நீங்க ரொம்ப ராசிக்கா இருக்கு, நமக்கு இல்லையா ராசி சொல்ற உங்க வண்டி நம்பர் பாருங்க, மொத்தமா மூணு வருது, என்ன நம்பரை போட்டு கூட்டினாலும் நான் தானே நம்பரை வச்சேன், அதனால எனக்கு சும்மா கிடைச்ச நம்பரை இவனுக்கு ஒன்பது வேணும்னு சொல்லி 100,000 ரூபாய் கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி இருப்பானா, எழுதும்போது 10, 9 ரூபாய் 9 பத்துல தான் எழுதுவான். அப்ப அவங்க கூட பழகிறது இல்லை, 9 பைத்தியம் எப்படி இருக்காங்க. சிவி பீல்டுல பாத்தீங்கன்னா ஜோசியக்காரங்க சொல்லி சொல்லி அவன் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ பேரை பிரிச்சோ மாட்டுவான். நீங்க யோசிங்க, அவன் தூங்க விடாது, அப்ப காசு அநியாயமா செலவாகும். ரப்பு சொல்றான், எங்களில் கூட ஜோடியாகத்தான் நான் படைச்சிருக்கேன், ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, எதை சாப்பிட்டாலும் ஒற்றைப்படையாக சாப்பிடுங்கள். காரணம் என்ன தெரியுமா, பைனல்லாக யுகைப்புள் விசர், அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்புகிறான், காரணம் அவன் ஒற்றையானவன். பாத்தீங்களா, அந்த ஒற்றையை எடுத்துட்டா எல்லாமே சொல்லுங்க, ஜோடிகள் எங்கள் எல்லாமே ஜோடிகள், எங்களை வச்சு குர்ஆனுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணா இதாயத்த கொடுத்தா குர்ஆன் தான். குர்ஆன் ஒருத்தனுக்கு நேர்வழி காட்டும், ஒருத்தனுக்கு ஆச்சரியம். குர்ஆனுக்குள்ள போய் எண்ணி 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 பார்த்தா எல்லாம் ஆயுதம் பட்ட போதிட முடியும். அப்படி ஒருத்தர் தான் பிரசாதம் கிடைப்பாங்க, அல்ல நம்ம கூட இல்ல பாதுகாப்புக்கோ, தெரியாம கணத்துக்குள்ள உதவி கூட அதுல நம்பரை வச்சு குர்ஆன் என்ன ஆரம்பிச்சான், எல்லா ஆயத்தும் பத்த போதில் முடியுதுங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவனை நிறைய பேர் பாராட்டினாங்க, பரவாயில்லையே குர்ஆன்ல இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சியாரு. கடைசியில பார்த்தா ரெண்டு சூறாவும் ஒரு ஆயத்தும் 19 இவன் எதிர்க்கா, இது குர்ஆன் இல்லை, இவ்வளவு தூரம் நல்லவனா வந்தவனா, அல்லாஹ் காஃபிர் ஆக்கிட்டானே, குர்ஆன் மறுத்தா என்ன. அப்ப அவனுடைய என்ன தெரியுமா, எல்லாமே 19 வரணும், வரலைன்னா அது குர்ஆன் இல்லைன்னு முடிவுக்கு வந்தான். கரெக்டா, அவன் பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு, அல்லாஹ் ஹிதாயத்து பண்ணாங்க. ஆனா குர்ஆனுக்குள்ள போய் பார்க்கிறோம், ஜோடிகளாக அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கான் பாருங்க, துன்யா உலகம் அப்படின்னு 115 இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். துன்யாவுக்கு ஆப்போசிட் என்னங்க, சொல்லல ஆகிரத், 115 இடத்துல யூஸ் பண்ணான். அதே மாதிரி அந்நாள் மனிதர்கள்
168 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். அவர்களை சீர்திருத்த வேண்டிய ரசூல் 168 இடத்துல மவுத் அப்போசிட்ல ரெண்டையுமே 145 தடவை அல்லாஹ் பயன்படுத்துறான். எங்கெல்லாம் மவுத் இருக்குதோ ஆப்போசிட் என்ன இருக்கும்? ஹயாத் இருக்கும். ஹயாத் இருக்கிற இடமெல்லாம் மவுத் இருக்கும். அடுத்து அல்லாஹ் பாருங்க, உஷ்ணம் ஆப்போசிட் குளிர், நாலு நாலு இடத்துல பயன்படுத்துறான். சரியாக பயன்படுத்துறான்னு குர்ஆன் சொல்லுது. அடுத்து முசீபத்து சோதனையா 114 இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டு சோதனைக்கு ஆப்போசிட் என்ன? அவர்களுக்கு சிறப்பு பெயரான சிராஜ் சுடர் விட்டு எரியும் தீபம் என்ற பொருளில் நாலு இடத்தில் பயன்படுத்துகிறார். போய் பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் கூட ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதிசயங்களை பார்த்து அசந்து போய்விடாமல் குர்ஆனுக்குள் இறங்க வேண்டும், குர்ஆனை யோசிக்க வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனை உலக சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் செய்வானாக.